குழந்தைகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குழந்தைகளே, நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இலைகள் டீச்சர். உமையா சொன்னீங்க, இயற்கையின் கொடை. இயற்கையின் கொடை. வாங்க இலைகளை பார்க்கலாமா? பார்க்கலாம் டீச்சர். பாருங்க. வாங்க குழந்தைகளே, விதவிதமான இலைகளை பார்க்கலாமா? பாருங்க, விதவிதமான இலைகள் இருக்கு. இது என்ன இலைனா பெரிய இலை. இதை நீங்க பாத்திருப்பீங்களே, இதுதான் வாழை இலை. சாப்பாடெல்லாம் போட்டு சாப்பிடுவோம் இல்லையா, இதுதான் வாழை இலை, பெரிய இலை. இங்க பாருங்க, தேக்கு இலை. அதுல நரம்புகள் எல்லாம் நல்லா தெரியுது பாருங்க, இலை நரம்புகள். எப்படி விதவிதமான இலைகள், பெரிய இலைகளா இருக்கு. இங்க பாருங்க, மிக சிறிய இலை. உங்களை மாதிரி குட்டி குழந்தைங்க மாதிரி குட்டி குட்டி இலைகள், சிறிய இலைகள். பெரிய இலைகள், சிறிய இலைகள். சில இலைகள் நீளமா இருக்கும். இங்க பாருங்க, நீளமான இலைகள். சில இலைகள் விளிம்புகளோட இருக்கும். இங்க பாருங்க, விளிம்பு விளிம்பா இருக்கு பாருங்க, செம்பருத்தி இலை. சில இலைகள் நிறங்கள் மாறிட்டே இருக்கும், பழுப்பா இருக்கு பாருங்க, பழுப்பு மஞ்சள் கலந்த போல இருக்குது இலைகள். இந்த இலைய அதுவும் தொட்டு பார்த்தீங்கன்னா பஞ்ச தொட்டது போல மென்மையா இருக்கு. இந்த இலையை தொட்டு பார்த்தா சொர சொரப்பா இருக்குது. சில இலைகள் மென்மையானவை, சில இலைகள் சொர சொரப்பானவை. சில இலைகளுக்கு விளிம்பு உண்டு, சில இலைகள் நீளமா இருக்கும், பெரியதாகவும் இருக்கும், குட்டி குட்டியாகவும் இருக்கும். இதெல்லாம் விதவிதமான இலைகள், இயற்கையின் கொடை. நீங்களும் சுற்றுப்புறத்துக்கு போய் பாருங்க, இலைகளோட இயற்கையோட அழக ரசிங்க. இங்க வந்து பாருங்க, இந்த இலையை பாத்தீங்கன்னா வெற்றிலை பாட்டி போடுவாங்க இல்லையா, வெளிர் நிறத்துல இருக்குது, வெளிர் பச்சை. இதே பாருங்க, அதே வெற்றிலை அடர் பச்சை நிறத்துல இருக்குது, வெளிர் பச்சை அடர் பச்சை. இதெல்லாம் வந்து சில இலைகள் மணமா இருக்கும், எலுமிச்சை இலை, துளசி இலை, வேப்பிலை, இதெல்லாம் மூலிகைக்கும் பயன்படுது. கொரோனா காலத்துல இந்த இலைகளை போட்டு ஆவி பிடிப்பாங்க இல்லையா, நீங்க பாத்திருக்கீங்களா, இதெல்லாம் மூலிகையாவும் பயன்படுத்துறாங்க, வாசனையாவும் இருக்கும். இப்படி விதவிதமான இலைகள் வந்து இயற்கையில இருக்கு. நீங்களும் பாருங்க, இலைகளை சேகரிங்க, ஒரு காகிதம் செய்தித்தாளுக்குள்ள வச்சு பதப்படுத்துங்க, சரிங்களா. பதப்படுத்தி வீடியோ எடுத்து இலைகளை பார்த்து வீடியோ எடுத்து புகைப்படம் எடுத்து அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வண்ண ஓவியம் வாங்க செஞ்சு பார்க்கலாம். உங்க வீட்டுக்கு அருகில் கிடைக்கக்கூடிய எந்த இலைனாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. நான் எங்க வீட்டு பக்கத்துல செம்பருத்தி இலை கிடைச்சது, அதனால நான் அதை எடுத்துருக்கிறேன். இலையை எடுத்துட்டு அதை தலைகீழே இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. ஒரு காகிதத்தை எடுத்துக்கோங்க, A4 ஷீட் எடுத்துட்டு அந்த இதுக்கு அடியில, காகிதத்துக்கு அடியில் வச்சுட்டு அந்த இலையை, அது மேலேயே உங்களுக்கு பிடிச்ச நிறம், இப்போ சிவப்பு பிடிக்கும் நீளம் பிடிக்கும்னா எந்த நிறத்தினாலும் நீங்கள் அது மேலேயே அடிச்சிட வேண்டியதான். இப்படி அடிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த இலையோட அமைப்பு உங்களுக்கு அப்படியே தெரிய வரும். நல்லா அடிச்சு பார்த்தீங்கன்னா நீங்களே கண்டுபிடிங்க. அந்த வருது பார்த்தீங்களா, இலையோட அமைப்பு வருதுங்களா? ஆமாங்க டீச்சர், வருது டீச்சர். இப்படி வண்ணமயமான இலைகள், கலர் கலராக அடிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்து நீங்கள் அடித்து பார்க்கலாம். இது உங்களுக்கு கை பயிற்சியாகவும் இருக்கும், இலைகளை பற்றி தெரிந்து கொள்ளும் வகையிலையும் அமையும். பாருங்கள், அந்த இலைகள் மேலேயே நான் அடிச்சுக்கிட்டே வரேன். அடியில் இருக்குது இலை, மேலேயே அடிச்சிருக்கிறேன். இப்போ நீல நிற இலை ஒரு வண்ண ஓவியம் மாதிரி உங்களுக்கு கிடச்சிருச்சு. நீங்களும் வீட்டில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற இலையை எடுத்து அதை தலைகீழே திருப்பி பேப்பர் கடியில் வச்சு அடித்து பார்த்து செய்து அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.